தனது மாந்திரீக சக்தியை அதிகரிக்க 3 வயது சிறுமியை நரபலி கொடுத்த பெண் சாமியாரை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சாக்லேட் மிட்டாய்களை காட்டி 3 வயது சிறுமியை கடத்தி சென்றது எப்படி? கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவரது கொலை வழக்கில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியை கொலை செய்ய இந்த பெண்ணுக்கு எப்படி மனம் வந்தது? என்ன காரணம்? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள குறும்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயி வெள்ளைச்சாமி முருகாயி தம்பதி. இவர்களுக்கு 3 வயதில் ஷாலினி என்ற பெண் குழந்தை இருந்தது. கடந்த அக்டோபர் 25 மாலை சிறுமி ஷாலினி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போனார். ஷாலினியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களோடு சேர்ந்து அப்பகுதி மக்களும் குழந்தையை தேடியுள்ளனர். இந்நிலையில் ஆடு மேய்க்கச் சென்ற பெண் ஒருவர் காட்டுப்பகுதியில் ஷாலினியின் சடலத்தை பார்த்துவிட்டு அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற ஷாலினியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பார்த்தபோது ஷாலினி கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். அவரது உடல் அருகே ஒரு பிளேடும் 2 சாக்லேட்டுகளும் கிடந்தன. நாளைக்கு உனக்கு இதே நம்ம வந்துச்சுன்னு வச்சுக்க. இலுப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சிறுமியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இது தொடர்பாக கடந்த 1 வாரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் அதே குறும்பட்டியைச் சேர்ந்த சிங்காரம் என்பவரின் மனைவி சின்னப்பிள்ளை என்பவர்தான் சிறுமியை கொன்றார் என்று தெரிய வந்தது. இதை தவிர வேற என்ன இருக்கு? இதை தவிர சொல்ல வேண்டும். என்ன சொல்ற? இந்த குழந்தையை வந்து இந்த குடும்பத்துக்கு செத்து போன அவங்க அப்பா புருஷன் இருக்கு, அவங்க அப்பா இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் யாராவது அந்த ஊர்ல பிடிக்காத இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது எப்படி சிக்கினார் சின்ன பிள்ளை? சிறுமி ஷாலினி கொலை வழக்கை 3 கோணங்களில் விசாரித்தனர் போலீசார். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் முதல் கட்ட விசாரணை நடைபெற்றது. ஷாலினியின் வீட்டருகே உள்ள கடைக்காரரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் குற்றம் செய்யவில்லை என தெரிய வந்தது. 2வதாக சிறுமியின் குடும்பத்திற்கு யாருடனாவது முன்விரோதம் இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலும், 3வதாக சிறுமியின் கழுத்தில் மட்டும் அறுக்கப்பட்டிருப்பதால் நரபலியாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சிறுமியின் உடற்கூராய்வில் பாலியல் தொந்தரவு செய்யப்படவில்லை என்று தெரிய வந்தது. ஷாலினியின் குடும்பத்திற்கு அவரது உறவினர்களுடனோ ஊர் மக்களுடனோ எந்தவித பகையும் இல்லை என்றும் தெரிய வந்தது. இனி மிச்சமிருப்பது நரபலி என்ற கோணம்தான். அதிலும் போலீசார் விசாரணையை தொடங்கினர். குறும்பட்டியில் வசிக்கும் சிங்காரம் என்பவரின் மனைவி சின்னப்பிள்ளை மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது.
சின்ன பிள்ளையும் கை நிறைய காப்புகளை அணிந்து கொண்டு மாந்திரீக வேலைகளில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவரிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சிறுமியை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி ஷாலினிக்கு சாக்லேட் கொடுத்து காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் பிளேடால் சிறுமியின் கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொலை செய்துள்ளார். தனது மாந்திரீக சக்தியை அதிகரிப்பதற்காக ஷாலினியை கொலை செய்ததாக சின்ன பிள்ளை வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் சின்ன பிள்ளைக்கு தமிழகம் முழுவதிலும் உள்ள மாந்திரீகம் செய்யும் பெண்களுடன் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சின்ன பிள்ளையை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கீரனூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி பெண்கள் சிறையில் அடைத்தனர். 3 வயது சிறுமியை மாந்திரீக சக்தி அதிகரிக்க பெண் ஒருவர் நரபலி கொடுத்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச்செய்திகளின் உண்மையான பின்னோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.